வணக்கம். பௌர்ணமி ஒரு முக்கியமான நாள். காரணம், அந்நாளில் நிலவு மிகவும் அழகாய் சுண்டி இழுக்கும் தன்மை நிறைந்ததாய் இருக்கும். பொதுவாகவே நாம் காணும் எந்த ஒரு பொருளும் அழகாய் இருந்தால் அதன்பால் நமது கவனம் சற்றே அதிகமாகும் அல்லவா? அதே போல்தான் பௌர்ணமி அன்றும். பௌர்ணமி இரவில் தியானம் செய்யும் பொழுது இயற்கையாய் இருப்பதை விட அதிகமாகவே நமது சக்தி நிலை உயரும். எப்படி நீர் மட்டத்தில் வழக்கத்தை விட பௌர்ணமி அன்று நிலவின் தாக்கத்தினால் ஆறு, கடல் போன்ற இடங்களில் நீர்மட்டம் அதிகமாய் இருக்கிறதோ, அதே போல கடலின் அலைகளும் அதிகமாக மேலெழும்போம். மனித உடலில் உள்ள இரத்தமும் கூட மேல் இழுக்கப்பட்டு மூளையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது. இந்த மேல் எழும்புதல் நடைபெறும் போது நமது குணம் எதுவாக இருந்தாலும் அது மேம்படும். சிறிது புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் பௌர்ணமி அன்று இன்னும் அதிக தடுமாற்றத்துடன் இருப்பார்கள் என்பதை கேள்விப்பட்டிருக்கலாம். இந்நாளில் ஏற்படும் சக்தி ஓட்டம் அதிகரிப்பதால் நமது குணம் எதுவோ அது மேம்படுகிறது. ஒருவேளை நாம் சமநிலை இல்லாமல் இருந்தால் அன்று சமநிலையின்மை அதிகரிக்கும். அதே போல நம்மில் உள்ள பிற பண்புகளும் கூட இதனால் மேன்மையடையும். ஆனால் அதனை உணரும் நுண்ணுணர்வு பலரிடம் இருப்பதில்லை. நாம் தியான நிலையில் இருந்தால் அன்று நமது தியான நிலை ஆழமாகிறது. ஒருவேளை அன்பு நிறைந்தவர்கள் என்றால் அன்று அன்பு பெருக்கெடுக்கும். நாம் பயம் நிறைந்தவராய் இருந்தால் நமது பய உணர்வு இன்னும் அதிகரிக்கும். எனவே நமது குணம் எதுவோ அதனை இந்த பௌர்ணமி நாள் மேம்படுத்தும். ஆகவே ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக தியானம் செய்பவர்களுக்கு பௌர்ணமி இரவு மிக உகந்ததாய் இருக்கும். ஏனென்றால் பௌர்ணமி இரவில் தியானம் செய்யும் பொழுது இயற்கையாய் இருப்பதை விட அதிகமாகவே உங்கள் சக்தி நிலை உயரும். அப்படி சக்தி நிலை உயரும் போது விழிப்புணர்வு ஆழமாகிறது. இந்த பிரம்மாண்ட மாற்றத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள இலவசமாய் கிடைக்கும் சவாரி போல் இந்நாள் உங்களுக்கு அளப்பரிய சக்தியையும் விழிப்புணர்வையையும் வழங்கும். பௌர்ணமி பூஜையை பகலில் செய்யலாமா என்பது ஒரு சிலரின் கேள்வியும் கூட. பௌர்ணமி அன்று வீட்டில் செய்யக்கூடிய பூஜையானது பகல், மாலை அல்லது இரவு என பௌர்ணமி திதி நேரம் முடிவதற்குள் செய்வதே சிறப்பானது. பௌர்ணமி நிலவு உதயமான பிறகு அந்த தெய்வீக ஒளியை தரிசித்தால் நம் ஆரோக்கியம் மேம்படுவதுடன் மன தைரியமும் அழகும் பெருகும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம், ஆனி மாதம், 20ஆம் நாள், ஆங்கிலம் 4, ஜூலை 2020, சனிக்கிழமை. இன்று சதுர்தசி திதி, நண்பகல் 12:01 வரை, பின் பௌர்ணமி திதி. இன்று கேட்டை நட்சத்திரம், அதிகாலை 12:47 வரை, பின் மூலம் நட்சத்திரம். இன்று மரண யோகம், அதிகாலை 12:47 வரை, பின் அமிர்த யோகம், அதிகாலை 5:56 வரை, பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 5:57. இன்று ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, சூலம் பரிகாரம் தயிர். இன்றைய சிறப்பு, இன்று பௌர்ணமி. இன்றைய சனிக்கிழமையில் ஸ்ரீ அரச மரத்தடி விநாயகர், சனி பகவான், பைரவர், ஆஞ்சநேயர், பெருமாள் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மீஷ ராசிக்காரர்கள், எதிர்பாராத செலவுகள் வரலாம். பிரச்சனை வருவது போல தெரிந்தால் நீங்கள் முதலில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பேச்சில் கவனம் தேவை, கோபத்தை கட்டுப்படுத்தவும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த, குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே இருக்க போகிறது. மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க சகோதரர்கள் உதவுவார்கள்.
சகோதரர்களின் உதவி உங்களின் பிரச்சனைகளை தீர்க்க வழிபிறக்கும். உங்களால் முடியுமா என நிச்சயமாக தெரியாதவரை எந்த ஒரு வாக்குறுதியும் தராதீர்கள். நான்காவதாக, கடகராசிக்காரர்கள் இன்று வேலைகளை சுலபமாக செய்து முடிப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். ஐந்தாவதாக, சிம்மராசிக்காரர்கள் இன்று வரவு உண்டு. கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும், கவனம் தேவை. சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஆறாவதாக, கன்னிராசிக்காரர்கள் இன்று மனதில் தைரியம் பிறக்கும். தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். இவ்வளவு நாளாக பயந்தது போதும், துணிந்து எழுவோம் என்று செயல்படுவீர்கள். ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள் இன்று நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கிறது. இந்த நல்ல செய்தி நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்றைய நாளில் வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது சற்று கவனம் தேவை. பணம் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது இன்று பிரச்சனைகளை உருவாக்கும். மற்றவர்களின் மனக்குமுறலுக்கு ஆளாவீர்கள். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்களுக்கு மறதி தொல்லை நீங்கும். தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும். குழுவில் இருக்கும் போது என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கவும். அவசரத்தில் மற்றவர்களுடன் இணைந்து ஒரு வேலையை செய்ய இன்று வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்களுக்கு இன்று கவலை ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகளை எண்ணி புலம்பும் காலமாக இன்றைய நாள் அமைய போகிறது. வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் இன்று தடுங்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செய்யும் வேலையில் இன்று கவன சிதறல்கள் ஏற்படலாம். இதனால் சுலபமாக செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் தடுங்கலாகி போவதால் இன்று முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். பன்னிரண்டாவதாக, மீன ராசிக்காரர்கள் இன்று மன உறுதியுடன் பணிகளை செயல்படுத்துவீர்கள். இன்று உயர்வான சிந்தனைகள் உருவாகும். இந்த சிந்தனைகள் உங்களை வெற்றி பெறவே செய்யும். சரி வியூவர்ஸ், உங்களுள் ஒளிந்திருக்கும் திறமையை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் யாரையும் நம்பி இல்லாமல் உங்களை மட்டும் நேசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சாதாரண நாட்களில் கூட வீடுகளிலும் சரி, கோவில்களிலும் சரி, நாம் அகல் விளக்கு ஏற்றுவது வழக்கமாகிவிட்டது. இன்றைய பதிவில் அகல் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்ன பலன் என்றுதான் பார்க்க உள்ளோம். அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் நம்மை பின்தொடரும் துன்பங்கள் யாவும் நீங்கும். அது